Hi guys, welcome back to SD's Life Journey. So in the video வந்து கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவா தான் இருக்கும். So இந்த வீடியோல நான் என்ன சொல்ல போறேன்னா, நான் படிச்ச ஒரு புக்கை பத்தி சொல்ல போறேன். புக் ரிவ்யூ தான். அது என்ன புக்னா, பவர் ஆஃப் பாசிட்டிவ் டூயிங், ரிட்டன் பை எவான் பெர்னர். இது வந்து ஒரு ரிவைஸ்ட் எடிஷன் தான். ஸோ இந்த புக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருத்தர் வந்து ஒரு பாசிட்டிவான அப்ரோச், ஒரு லைஃப் மேலே ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சில் நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான புக் தான். ஸோ நான் படித்த புக் வந்து எனக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்காமல் உங்களை எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் ஸோ இதை பற்றி நான் சொல்லணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். மற்ற வீடியோலாம் வந்து ஒரு டெம்பரவரி ஃபன் மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். பட் இந்த வீடியோ வந்து ஒரு பெர்மனெண்ட் ஃபன் ஹாப்பினஸ்க்கான ஒரு கீ மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். ஸோ வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த புக்கில் அந்த ஆத்தர் சொல்லியிருக்க ஒரு மெயின் இம்பார்ட்டண்ட்டான அந்த கோட்ஸ், அதை மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சாப்டரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்றைக்குமே நம்ம ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடி, டஸ் இட் ஒர்க், இது ஒர்க் ஆகுமா, இது செய்கிறதுனால நம்மளுக்கு என்ன யூஸ், நான் படிக்கிறதுனால எனக்கு என்ன யூஸ் கிடைக்கும், இந்த வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு என்ன யூஸ், இந்த வீடியோ பார்க்கறதுனால எனக்கு என்ன யூஸ், இந்த புக் வாங்குறதுனால இந்த புக்னால எனக்கு என்ன பெனிஃபிட், என்ன லாஸ், இந்த மாதிரி நம்ம வந்து க்வெஸ்சன் கேட்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு மெயின் க்வெஸ்சன், டஸ் இட் ஒர்க். இந்த கொஷனை எப்பயுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த செயல் செய்யறதுக்கு முன்னாடி இந்த கொஷனை கண்டிப்பாக நீங்கள் கேட்டு அந்த செயலை செய்ய ஆரம்பிக்கணும். யூ வில் நெவர் நோ வெதர் சம்திங் வில் பெனிஃபிட் யூ ஆர் நாட் அண்டில் யூ டெஸ்ட் இட் அவுட் இன் யுவர் ஓன் என்விரான்மெண்ட். பீ பேஷண்ட் வித் யுவர் செல்ஃப், சேஞ்ச் த ஸ்டேட் டைம். மாற்றங்கிறது கண்டிப்பாக அது டைம் எடுக்கும் தான், உடனே அது ஆகாது. இப்போ நம்ம இவ்வளோ ஸ்டெப் எடுத்து இந்த ஏஜ்க்கு நம்ம வந்திருக்கோன்னா, அது இவ்வளோ நாள் நம்ம வாழ்ந்தனால, இவ்வளோ நாள் இந்த மாதிரி வாழ்ந்தனால தான் இப்படி வந்திருக்கோம். ஸோ பாஸ்ட்டில் நம்ம என்ன மாதிரி நடந்துக்கிட்டோங்கிறது தான் நம்ம ப்ரெசண்டில் இருக்கிறது. ஸோ ப்ரெசண்ட்டில் இப்போ நம்ம எப்படி நடந்துட்டு இருக்கோங்கிறது தான் நம்ம ஃப்யூச்சர் டிசைட் பண்ணோம். ஸோ நம்ம கூட பேஷண்ட்டாக இருந்து பேஷண்ட்டான ஒரு லைஃப்பை லீட் பண்ணும். பேஷண்ட் மாதிரி லீட் பண்ணிடாதீங்க, பேஷண்ட்டாக பொறுமையாக சாதுவாக ஒரு பீஸ் உங்களுக்குள்ள நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. டோன்ட் லேர்ன் டு ஸ்விம் பை ஜஸ்ட் ரீடிங் அபவுட் ஸ்விம்மிங். நம்ம ஒரு ஸ்விம்மிங் பற்றி படிக்கிறதுனால நம்ம ஸ்விம்மிங்கை கற்றுக்க போகிறது கிடையாது. அது நம்ம செய்ய ஆரம்பிச்சோன்னா தான் நம்மளுக்கு அது நம்ம ஸ்விம்மிங் பண்ணுவோம். ஸோ திங்கிங் மேக்ஸ் எவ்ரி திங். நம்ம ஒரு நல்ல விஷயத்தை நம்ம தொடர்ந்து ஒரு பாசிட்டிவான திங்கிங்கோட நம்ம மைண்ட்குள்ளே எப்பயுமே அதை கொண்டு வந்துட்டு இருந்தால், அதுவே நம்மளோட மைண்ட் ஃபுல்லாக அது ப்ளோ ஆகி நம்ம அதுக்காக நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம திங்க் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு என்ன வேணும் இந்த லைஃப்பில் நான் என்ன அச்சீவ் பண்ணணும், இந்த மாதிரி நம்ம நிறையா இது நம்ம திங்க் பண்ண தான் நம்மளால் செய்ய முடியும். ஸோ திங்கிங் மேக்ஸ் எவ்ரி திங். பாசிட்டிவ் திங்கிங் மாதிரி நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதுனால நம்மளால் சாதிக்க முடியுமோ, நம்ம திங்க் பண்ணது அதே பாசிட்டிவோட நம்ம பாசிட்டிவாக டாக் பண்ணணும். நம்ம கூடயும் நல்லா பாசிட்டிவாக பேசிக்கணும், அண்ட் மற்ற பர்சன்ஸ் கூடயும் நம்ம நல்லா பாசிட்டிவ் டாக்கோடு பேசணும். யூஆர் வாட் யூ அலோ இன்சைட் யுவர் மைண்ட். நம்ம மைண்டுக்குள்ளே நாம் என்ன நினைக்கிறோமோ, நம்ம மைண்டுக்குள்ளே நம்ம என்ன அலோவ் பண்ணுறோமோ, அந்த மாதிரி தான் நாம் இருக்கும். நம்ம நல்லதே நினச்சாலும் நம்மளும் ஒரு பாசிட்டிவான பர்சனாக தான் இருக்கலாம். பட் நம்ம ஆப்போசிட்டாக நினச்சோன்னா அந்த ஆப்போசிட் தான் நம்மளுக்கு நடக்கும். எப்படி நம்ம பாசிட்டிவ் திங்கிங் மூலமாக நம்ம பாசிட்டிவ் டாக்கிங் நம்ம பண்ணுறோமோ, அதே போல் பாசிட்டிவ் டாக்கிங் மூலமாக நம்ம பாசிட்டிவாக டாக் பண்ணி பாசிட்டிவ் டூயிங்கும் நம்ம செய்யணும். பாசிட்டிவாக எந்த விஷயத்தையுமே செய்யணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எந்த விஷயம் நம்ம செய்யறதா இருந்தாலும் அதை பற்றி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு வேணும். அதை பற்றின ஒரு நாலேஜே இல்லாமல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்காது. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட அதை பற்றின நாலேஜ், ஒரு விஸ்டம் நாலேஜை டெவலப் பண்ணிட்டு தான் நம்ம அதை செய்ய ஆரம்பிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம அதை பற்றி நாலேஜே இல்லாமல் செய்யும்போது அது நம்மளுக்கு பாசிட்டிவ் இம்பேக்டை கண்டிப்பாக கொடுக்காது, அதனால நெகட்டிவ் இம்பேக்ட் தான் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எதை செய்கிறதா இருந்தாலுமே அதோட நாலேஜில் நம்ம செய்யணும். அண்டு நம்ம என்ன சாய்ஸ் எடுக்கிறோமோ, நம்ம லைஃப் வந்து ஒரு ஜேர்னி மாதிரி, அதில் திடீர்னு நம்ம ஒரு ரைட் ஆர் லெஃப்ட்டுங்கிறது ஒரு சாய்ஸ் மாதிரி. நம்ம அந்த சாய்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா திங்க் பண்ணி நம்ம எடுக்கணும். ஏன்னா நம்ம ஒரு டைம் சேஞ்ச் பண்ணிட்டாலும் மறுபடியும் அந்த பாத்து நம்மளால் திரும்பி கொண்டு வர முடியாது. ஸோ நம்மளோட சாய்ஸ் தான் நம்மளோட டெஸ்டினியை டிசைட் பண்ணும். ஸோ அதனால ஞாபகம் வச்சுட்டு எந்த சாய்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் நல்லா திங்க் பண்ணி நம்ம எடுக்கணும். வாட் இஸ் சக்ஸஸ், வெற்றினா என்ன? இந்த க்வெஸ்சனுக்கு வந்து நிறையா பேர் நல்லா வீடு வாங்குறது, கார் வாங்குறது, ஹாப்பியாக இருக்கிறது, நிறையா காசு வச்சுருக்கிறது, ஒரு ஹை பிளேஸில் இருக்கிறது, இந்த மாதிரி நிறையா பேருக்கு சர்வ் பண்ணுறது, இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க.
ஆனா மத்தவங்க சொல்றத நீங்க அதுக்கான டெஃபினேஷனா நினைக்காதீங்க. நீங்களே உங்களுக்குள்ளேயே உங்களுக்காக சக்சஸோட டெஃபினேஷனை கிரியேட் பண்ணுங்க. அண்ட் அது அந்த சக்சஸ்க்கான டெஃபினேஷன் நீங்க கிரியேட் பண்ணதுக்காக நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பா அந்த சக்சஸை நீங்க அச்சீவ் பண்ணலாம். அண்ட் சேஞ்சுங்கிறது நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியம். சேஞ்ச் இஸ் லைஃப், லைஃப் இஸ் சேஞ்ச். மாற்றம் என்பது வாழ்க்கை, வாழ்க்கை என்பது மாற்றம். நம்ம லைஃப்ல நிறைய சான்சஸ் நம்மளுக்கு வரும். அது நம்ம சான்சஸா மட்டும் நினைக்காம அது வந்து நம்ம லைஃபையே நம்மள சக்சஸ்க்கு கொண்டு போற ஒரு சேஞ்சா நம்ம நினைச்சு அந்த சேஞ்சை அக்செப்ட் பண்ணி நம்ம இந்த சேஞ்ச்ல நம்ம டிராவல் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ ஒரு சான்ஸை வந்து நம்ம ஒரு சேஞ்சா மாத்தணும். சக்சஸ் இஸ் நோ ஆக்சிடென்ட், ஃபெயிலியர் இஸ் நோ ஆக்சிடென்ட். சக்சஸ்ங்கிறதும் ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது, ஃபெயிலியரும் ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது. நம்ம எடுத்த சாய்ஸஸ்க்கு கிடைச்ச ரிசல்ட் தான் சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர். இந்த பார்ட் ஒன் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அண்ட் இந்த இதில் வந்து நான் புக்கில் பாதி தான் இதில் சொல்லியிருக்கேன். அண்ட் ரிமைனிங் ஹாஃப் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதோட பார்ட் டூ வீடியோ வந்து நீங்கள் நெக்ஸ்ட் வீக் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்டில் தென் ஸ்டே டியூன்ட் வித் எஸ்டிஸ் லைஃப் ஜேர்னி. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் டு திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு எஸ்டிஸ் லைஃப் ஜேர்னி. தேங்க்யூ.